வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தலைப்பு செய்திகளை கடகடன் பார்க்க போறோம். முதல் டாபிக், அதிரவைத்த இசைஞானி இளையராஜா அவர்களின் எம்பி பதவி, அலரும் போலி போராளிகள் அப்படிங்கிறது முதல் டாபிக். நம்ம இசைஞானிக்கு வந்து ராஜ்யசபா எம்பி பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு, மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. இதற்கு பல பேர் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதுல குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் வந்து ஊருக்குள்ள சுத்தி இருப்பாங்க. அந்த சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சமீபத்துல மோடி அவர்களையும் அம்பேத்கர் அவர்களையும் ஒப்பிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் எழுதியிருந்தாரு, பாராட்டியிருந்தாரு. சோ அதன் காரணமாக தான் இந்த எம்பி பதவியை மத்திய அரசாங்கம் கொடுக்கறாங்க அப்படின்னு இதுக்கு வந்து விமர்சனங்களை வந்து பண்ணிக்கிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களை வந்து ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி குடியரசுத் தலைவர் வேட்பாளராக திரௌபதி முர்மு அவர்களை வந்து களமிறக்கிறாங்க. ஒடிசாவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பிஜு ஜனதா தளத்துக்கு எதிராக பிஜேபி வந்து எதிர்கட்சியாக இருக்கு. இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒடிசாவை சேர்ந்த ஒருத்தங்க வந்து குடியரசுத் தலைவர் உயர் பதவிக்கு வந்து போட்டிடுறாங்க. அப்ப கட்சி வேறுபாட்டை வந்து மறந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளிப்படையாக டைரக்டா வந்து ஒடிசாவுடைய மகளை ஆதரிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. சோ அது போன்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் இங்க வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப இளையராஜா அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுல வந்து விமர்சனம் பண்ணாம ஒட்டுமொத்த தமிழகமும் அதற்கு வந்து வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கறதா தாழ்மையான வேண்டுகோள். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோடி வைத்த செக் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். எதிர்கட்சிகளுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஐடியா வந்து ஒரு பெரிய செக் வந்து வச்சிருக்கு. காரணம் என்ன, குடியரசுத் தலைவர் வேட்பாளர்கள் எதிர்கட்சிகள் யஸ்வந்த் சின்ஹா அவர்களை வந்து களமிறக்கினாங்க. இந்த பக்கம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு, அதாவது யஸ்வந்த் சின்ஹா அவர்களை வந்து அறிவிச்ச பிறகு யார் அறிவிக்க போறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு. யாருமே எதிர்பாராத வகையில ஒருத்தங்க பேர் வந்து அறிவிக்கப்பட்டது. யார் அவங்க, திரௌபதி முர்மு, பழங்குடியின இனத்தை சேர்ந்த பெண்மணி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியிட்டாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி டஃப் காம்படிஷன் இருக்கும், எதிர்கட்சிகளுக்கும் ஆளும் கட்சிக்கும் டஃப்பான காம்படிஷன் இருக்கும், குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து ஓடிக்கிருந்துச்சு. ஆனா இப்ப அது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மாறிடுச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து திரௌபதி முர்மு அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதன் காரணமாக இப்ப வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் அப்படி கூட வந்து நடக்க போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி. இதுல யார வந்து வேட்பாளராக பிஜேபி முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆலோசனை இப்ப வந்து நடந்துருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அமரீந்தர் சிங் அவர்கள் நிற்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள், மத்திய அமைச்சராக இருந்த முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இன்னும் சில பேர் வந்து சொல்றாங்க. இன்னைக்கு முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்கள் அவருடைய மத்திய அமைச்சர் அந்த பதவியை ராஜினாமா வந்து பண்ணியிருக்காரு. அப்ப கூடிய விரைவாக முக்தார் அப்பாஸ் நக்வி அவர்களை பாஜக வந்து களமிறக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து இப்ப வந்து உருவாயிருக்கு. சோ பாஜகவுடைய இந்த முடிவு காரணமாக வேட்பாளரை வந்து பெர்ஃபெக்ட்டா செலக்ட் பண்றதன் காரணமாக எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய செக்க வந்து பிஜேபி வச்சிருக்காங்க அப்படினு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனை அப்படிங்கிறது மூணாவது டாபிக். சென்னையில் மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது நடக்க போது, இந்த மாசம் கடைசியில் வந்து போட்டி வந்து தொடங்க போதா. சோ இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முக்கியமான அதிகாரிகள் கூட ஆலோசனை வந்து நடத்திருக்காரு. என்ன ஆலோசனை, தொடக்க விழா வந்து எப்படி வந்து நடத்தணும், விளம்பரம், செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான அந்த விளம்பரத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கணும், பாதுகாப்பு, அந்த போட்டி நடக்கக்கூடிய இடங்கள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, இந்த டாபிக்ஸ்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆய்வு ஆலோசனை நடத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம், அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து போய்க்கிருக்கு. பொதுக்குழுவெல்லாம் மிகப்பெரிய அனல் தெரிக்கும் வகையில பொதுக்குழு வந்து நடந்துருக்கு அதிமுக உடைய பொதுக்குழு. இந்த சூழல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுக உடைய முன்னாள் உறுப்பினர், இப்ப உறுப்பினர் கிடையாது, முன்னாள் உறுப்பினர் ஜோசப் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. அதிமுக இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்கிறதுனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அதனால இரட்டை இலை சின்னத்தை வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு. இந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சு ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, சும்மா விளம்பரத்துக்கெல்லாம் வந்து இப்படி எல்லாம் வந்து கேஸ் எல்லாம் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 25,000 கேஸ் போட்டு அந்த ஜோசப் அப்படிங்கிற நபருக்கு 25,000 ஃபைன் போட்டிருக்காங்க நீதிபதிகள். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து, அதாவது சூரியன் இருக்கு பார்த்தீங்களா, பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுத்தி வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப சூரியனுக்கும் பூமிக்கும் மிக நீண்ட தொலைவு வந்து இந்த மாசத்துல தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நீண்ட தொலைவு காரணமாக தமிழகத்தில் மிக கடுமையான ஒரு குளிர்காலம் வந்து வரப்போகுது, குளிர் அலை வந்து வீசப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி
பண்ணியிருக்காங்க. அப்படி எந்த ஒரு தகவலும் வந்து இதுவரைக்கும் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லலை. இது ஒரு வதந்தி. கடுமையான ஒரு குளிர் இருக்க போது, குளிர் அலை வீச போது இதெல்லாம் ஒரு வதந்தி அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முற்றுப்புள்ளி வைத்த அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். தமிழகத்தில் கடந்த 2-3 நாட்களாக மிகப்பெரிய விவாதம் என்ன அப்படின்னா, தமிழகத்திலிருந்து திமுகலிருந்து ஒரு ஏக்நாத் சிண்டே அவர்கள் உருவாக போறாரு அப்படின்னு சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு. ஸோ மீடியாக்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட அப்படின்னா, புதிய ஏக்நாத் சிண்டே அவர்களை வந்து உருவாக்கி திமுக ஆட்சியை வந்து கலைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே அவர்கள் உருவானதுக்கு பிஜேபி வந்து காரணம் கிடையாது, சிவசேனா கட்சியில் நடந்த அந்த குழப்பம், வாரிசு அரசியல் இதுதான் காரணம். அதே போன்ற ஒரு சூழல் வந்து இங்கே தமிழகத்திலும் இருக்கு. அப்போ பிஜேபி வந்து ஏக்நாத் சிண்டே அவர்களை உருவாக்க போறது கிடையாது, அவங்களா அதாவது திமுக நடக்கக்கூடிய வாரிசு அரசியல் காரணமாக புதிய ஏக்நாத் சிண்டே அவர்கள் அவராக உருவாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆட்சியை வந்து ஏக்நாத் சிண்டே அவர்களை உருவாக்கி ஆட்சியை வந்து கலைக்கிறதுக்கு பிஜேபிக்கு வந்து விருப்பம் கிடையாது. மக்கள் வந்து மக்களுடைய அன்பை பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காரு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, சிவசேனா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து உத்தவ் தாக்கரே அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக ஏக்நாத் சிண்டே அவர்கள் பக்கம் வந்து போயிட்டாங்க. இப்ப சிவசேனா கட்சிக்கு கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் இருக்கு. இதன் காரணமாக உத்தவ் தாக்கரே வந்து என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னா, ஓகே சட்டமன்றத்தில் தான் நம்மளுடைய மெஜாரிட்டி வந்து போயிருச்சு, இப்ப பாராளுமன்ற எம்பிக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, சிவசேனாவுக்கு 19 மக்களவை எம்பிக்கள் இருக்காங்க, 3 மாநிலங்களவை எம்பிக்கள் வந்து இருக்காங்க, அவங்கள நம்ம கட்டுப்பாட்டில் வந்து வச்சுக்கணும், அவங்களும் ஏக்நாத் சிண்டே அவர்கள் பக்கம் தாவிடக்கூடாது அப்படின்னு இரவு பகலா புலம்பிக்கிட்டே வந்து இருக்காராம், ஆலோசனை வந்து நடத்திட்டு இருக்காராம். இதன் காரணமாக முதல் கட்டமாக ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்காராம். மக்களவையில சிவசேனாவுடைய கொறடா இருக்காரு பாத்தீங்களா, கொறடாவை வந்து மாத்திட்டு புதிய கொறடாவை வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இப்பவே ஏக்நாத் சிண்டே அவர்கள் எங்களுடைய அணிதான் ஒரிஜினல் சிவசேனா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிமாண்ட வந்து முன் வச்சுக்கிருக்காங்க, நிறைய வாய்ஸ் வந்து கொடுத்துக்கிருக்காங்க. இந்த சூழல்ல மக்களவை மாநிலங்களவையுடைய எம்பிக்களுடைய ஆதரவும் இல்லைன்னா அது வந்து அவங்க சொல்ற மாதிரி நடந்துடும் அப்படின்னு இப்ப உத்தவ் தாக்கரே அவர்கள் ஆலோசனையில் இருக்காரு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாமே நேத்து இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.